நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைய தினம் ராமனுக்கும் கிருஷ்ணனுக்குமான ஒற்றுமை வேற்றுமை குறித்து நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ரெண்டுமே அவதாரம். அவதார கொள்கை என்பது வைஷ்ணவத்தில் மட்டுமே காணப்படுகின்ற ஒன்று. எல்லோரையும் ரட்சிப்பதற்காக மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து வந்து அவ்வப்பொழுது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதைத்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த வகையில் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம், இந்த அவதாரத்தை பற்றி சொல்லும்பொழுது பெரியவர் அவர்கள் கிருஷ்ணாவதாரத்தை ஒரு பூர்ண அவதாரம் என்று சொல்லுகிறார். அதாவது ரொம்ப பரிபூர்ணமான ஒரு அவதாரம். ராமாவதாரத்தை விட கிருஷ்ணாவதாரம் வந்து எனக்கு ஒரு படி மேல் அப்படின்னு காரணம் சொல்றார். இதை மேல் என்று சொல்லுகின்ற காரணத்தினால இதை கீழ் என்று அந்த நிலையிலையும் பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லல. ராமாவதாரம் ரொம்ப கூர்ந்து கவனித்தால் அதற்குள்ள வந்து நமக்கு ஆச்சரியம் தருகிற பல சங்கதிகள் உண்டு. அதாவது மனிதன் தெய்வமானது என்பது ராமாவதாரத்தில். நான் கிருஷ்ணாவதாரத்தில் என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னா, இங்கே தெய்வம் மனிதனானது. அதுதான் கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு. மனிதனாக பிறந்து மனிதன் தெய்வமானது. ஆனால் இங்கே தெய்வமாக பிறந்து தெய்வம் மனிதனாக இங்கே நடந்து கொள்கிறது. அடுத்தது இன்னொரு ஆச்சரியமான விஷயம், ராமன் கிருஷ்ணன் வந்து அஷ்டமி எனப்படுகிற எட்டாம் எண்ணுக்கு உரியவன், ராமன் நவமி என்கின்ற ஒன்பதாம் எண்ணுக்கு உரியவன். இந்த ஒன்பதாம் எண் இருக்கிறதே இது தன்னிலை மாறாதது. நீங்கள் ஒன்பதாம் எண்ணை பெருக்கினாலோ கூட்டினாலோ வகுத்தாலோ பெருக்கினாலோ அதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பதாகவே வரும். தன்னிலையே அது மாற்றிக்கொள்ளவே கொள்ளாது. ஆனால் எட்டு அப்படி அல்ல. எட்டை கூட்டி வரிக்கி பெருக்கும்போது இறுதியிலே அது பூஜ்ஜியத்தை கூட அடைந்துவிடும். இன்னும் சொல்ல போனால் ரெண்டு பூஜ்ஜியம் சேர்ந்தது தான் எட்டு. ஒன்று எந்த நிலையிலும் தன்னிலை மாறாதது, இன்னொன்று எல்லா மாற்றங்களுக்கும் தன்னை ஆளாக்கி கொள்ளுவது. எப்பேற்பட்ட ஒரு வேற்றுமை! இது ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையிலே காணப்படுகின்ற ஒன்று. இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம், ராமனுக்கும் நான்கு பேர், கிருஷ்ணனுக்கும் நான்கு பேர். அது யார் அப்படின்னா, ராமனுக்கு அவனோடு பிறந்த லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் என்று அவர்கள் நான்கு பேர். கிருஷ்ணனுக்கு எப்படி நான்கு பேர் சம்பந்தம் அப்படின்னா, கிருஷ்ணன் பிறந்தது ஒரு தாய் தந்தையர் வயிற்றில், வளர்ந்தது இன்னொரு தாய் தந்தையர் வயிற்றில். அதாவது தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிள்ளையாக பிறந்து நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் மகனாக வளர்கிறான். ஆக இங்கே ஒரு நாலு பேர்னா இங்கே ஒரு நாலு பேர் அப்படிங்கிறது ஒரு அடுத்த ஒரு சிறப்பு. இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம், ராமாவதாரத்திலே சிதைப்பட்ட சீதையை மீட்பது என்பது ஒரு பெரும் செயலாக இருக்கிறது. கிருஷ்ணாவதாரத்திலே சிறைப்படுத்திய கம்சனை வதைப்பது என்பது ஒரு பெரும் செயலாக இருக்கிறது. ரெண்டுலேயும் சிறை அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த இரண்டுக்கு பின்னாலேயும் ரெண்டு அசுரர்கள், அந்த இரண்டு அசுரர்களையும் வதைப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம், இதுவும் ஒரு ஆச்சரியம் ஊட்டக்கூடிய ஒரு ஒற்றுமையாக இருக்கிறது. இன்னொரு ஒற்றுமையும் இருக்கிறது. ராமாவதாரத்திலே அனுமன் தூது செல்கிறான், இங்கே கிருஷ்ணாவதாரத்திலே அனுமனுக்கு பதிலாக கிருஷ்ணனே தூது செல்கின்றான். தூது என்கின்ற ஒரு விஷயம் கூட ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிறது. நான்கு பேர் ஒற்றுமை ஒரு புறம், பிறந்த திதி ஒற்றுமை இன்னொரு புறம், அடுத்து மனிதன் தெய்வம் என்கின்ற அந்த தன்மை ஒரு புறம், தூது என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறதே அது ஒரு புறம், சிறை என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறதே அது ஒரு புறம். இப்படி இந்த இரண்டு பேரை பற்றி சிந்திக்கும் பொழுது அநேக ஒற்றுமைகள், அதற்கு நடுவிலே பல வேற்றுமைகள். அதனால்தான் ராமனை பற்றி சொல்லும் பொழுது ராமனுடையது தர்மம், கிருஷ்ணனுடையது தந்திரம். ராம தர்மம் கடைபிடிப்பதற்கு, எல்லோரும் கடைபிடிப்பதற்கு
ரொம்ப கஷ்டமானது. அதற்கு வந்து மிகுந்த திண்மை வேண்டும். ராமனை போல ஏகபத்னி விரதனாக தர்மத்தை காத்து எந்த சிறு தவறும் செய்யாமல் திடமாக வாழ்வதற்கு ரொம்ப மனக்கடனும் ரொம்ப முயற்சி செய்யணும். ஆனால் கிருஷ்ணன் அப்படி அல்ல. கிருஷ்ணனுக்கு மாயாவி என்ற ஒரு பேர் உண்டு. கிருஷ்ணன் ரொம்ப வளைந்து கொடுக்கக்கூடியவன். கிருஷ்ணனை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணன் எல்லா விதமான பாத்திரம் கொண்டவனாக அவன் வாழ்நாளில் காண கிடைக்கிறான். அவன் அர்ஜுனனுக்கு தேரோட்டுகிறான், அதாவது டிரைவர் உத்தியோகம். அதனாலே இன்றைக்கு அந்த பணி செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு அவன் ரொம்ப இஷ்ட தெய்வமாக பார்க்கப்படுகிறான். இப்போ கார் ஓட்டுகின்றவர்கள், ஆட்டோ ஓட்டுகின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டிலே கடவுளே ஒரு வண்டியை ஓட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அது கிருஷ்ணனுக்கு பொருந்தும். அடுத்து மல்யுத்தம் புரிந்திருக்கிறான். அடுத்தது ஜல்லிக்கட்டிலே மாடு அடக்குதல் என்று சொல்வார்களே, அதே போல மாட்டை அடக்கி அவன் அதனுடைய கொம்பை ஒடித்திருக்கிறான். அதற்கு பிறகு தபால்காரனை போல தூது போயிருக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக சிறு பிராயத்திலே வீடு புகுந்து திருடி தின்றிருக்கிறான். குதிரை லாயத்திலே குதிரையை கழுவி குளிப்பி சுத்தம் செய்து அதற்கு தீனி போட்டிருக்கிறான். அவன் வாழ்நாளிலே அவனுக்கு எப்பொழுதெல்லாம் அவன் தன்னுடைய கடமையை உயர்வு தாழ்வு என்பது பார்க்காமல் அவன் செய்திருக்கிறான். அடுத்தது அவன் நல்ல ஒரு இசைக்கலைஞன், குழலூதுவான். அதனால அவனிடம் பலதரப்பட்ட தன்மைகள். அவனை நாம் நண்பனாக பார்க்கலாம், குருவாக பார்க்கலாம், தெய்வமாக பார்க்கலாம், குழந்தையாக பார்க்கலாம், காதலனாக பார்க்கலாம், ஒரு மந்திரியாக பார்க்கலாம், ஆலோசகனாக பார்க்கலாம். இப்படி அவனிடம் எல்லா படிமங்களும் எல்லா விதமான விதைகளும் காணப்படுகிறது. இதையெல்லாம் பெரியவர் ரொம்ப அழகாக சுட்டி காட்டுகிறார். ராமன் கிருஷ்ணன் எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை வேற்றுமை. நாம் அன்றாடம் வணங்கி வருகின்ற இவர்களை நாம் இப்படியெல்லாம் பார்த்து சிந்தித்திருக்கின்றோமா? இப்படியெல்லாம் சிந்திக்கும் பொழுது இன்னும் நமக்கு வந்து பக்தி அதிகரிக்கும், நமக்குள்ளே ஒரு பிரியம் இருக்கிறதே அதுவும் அதிகரிக்கும், தெளிவும் அதிகரிக்கும் அல்லவா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.